நாட்டின் எல்லையை பாதுகாக்க பிரதமர் மோடி தவறிவிட்டதாகவும் சீன விவகாரத்தில் பிரதமர் மோடி கோழைத்தனமாக செயல்படுவதாகவும் ராகுல்காந்தி கடுமையாக சாடியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல்காந்தி, கிழக்கு லடாக் பகுதியில் பாதுகாப்பில் இருக்கும் இந்திய வீரர்களை பின்வாங்க செய்ய முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். கிழக்கு லடாக் எல்லையில் ஃபிங்கர் 4வது பகுதியில் பாதுகாப்பில் உள்ள இந்திய படைகளை 3வது ஃபிங்கர் பகுதிக்கு அனுப்புவது நமது நிலத்தை சீனாவிற்கு தாரை வார்ப்பது போன்றதாகிவிடும் என்றும் ராகுல்காந்தி எச்சரித்தார். இந்த விவகாரத்தில் இந்திய நிலத்தை சீனாவிற்கு விட்டுக் கொடுக்க பிரதமர் மோடி முடிவு செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா சீனா எல்லை விவகாரத்தின் உண்மை நிலையை நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டியது பிரதமரின் கடமை என்றும் ராகுல்காந்தி வலியுறுத்தினார். சீன ராணுவம் ஊடுருவிய தீப்சாங் என்னும் பகுதி பற்றி பாதுகாப்புத்துறை அமைச்சரின் உரையில் ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சரின் இந்த செயல் நமது ராணுவத்தினரின் தியாகத்தை அவமதிப்பதாக இருப்பதாகவும் ராகுல்காந்தி விமர்சித்தார். நாட்டின் எல்லைகளை காக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு உள்ள நிலையில் சீன விவகாரத்தில் பிரதமர் மோடி கோழைத்தனமாக செயல்படுவதாகவும் ராகுல்காந்தி கடுமையாக சாடினார்.